சுட்டியும் பூமாரியும் ஓஜா போர்டு விளையாடியதால் அப்போர்டிலிருந்து ஒரு மர்மமான சாத்தான் வெளியே வந்து ஊரில் இருக்கும் அனைத்து சிறிய குழந்தைகளையும் கடத்தி செல்கிறது. இந்நிலையில் பத்ரகாளியும் சுதாவும் மற்ற குழந்தைகளை பேய்களிடம் இருந்து காப்பாற்ற முடிவெடுக்கின்றனர். இந்நிலையில் சுபின் தன் தம்பி கவினை காப்பாற்றுவதற்காக மாறுவேடம் அணிந்து குழந்தைகளோடு குழந்தைகளாக அமர்ந்து கொள்கிறான். அதே சமயத்தில் கோஸ்ட் கோபால் வர்மாவும் அவரது தாத்தா சப்பாத்தி வர்மாவும் மற்றும் அவரது தந்தை பரோட்டா வர்மா ஆகிய மூவரும் பத்ரகாளி குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக விமானத்தின் மூலம் இந்தியா செல்கின்றனர். 40 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த பேய நான் சும்மா விட மாட்டேன். அப்படிதான்
எட்டி வள்ளி, ஐ அம் எ லேடி சூப்பர் ஸ்டார் டி. பேயில இருந்து பாய் வரைக்கும் எல்லாத்துக்கும் என் பேரு தெரியும். எட்டி நான் யாருன்னு தெரியுமா? எட்டி சுக்கி ஒண்ணு பண்ற. எட்டி பேய பிடிக்க சொன்னா என் குடுமையை பிடிச்சாடி விளையாண்டு இருக்கிய. ஒரு வழியா இந்தியாக்கு வந்தாச்சு. அடே துண்டு நண்டி போன் அடிக்கிறாவளா? ஆ சொல்லுங்க துண்டு நண்டி, அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காவ? ஏமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீ. அதான் சுபின் தம்பி இருக்கான்ல, அவ மூலியமா பேய் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடலாம். தாத்தா சீக்கிரமா வண்டிய ஓட்டுங்க, அவசரம். அந்த சுபின் தம்பி இருக்கிற வரைக்கும் அந்த பேய் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடலாம்.